இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோ பதிவில் 23/9/2020 அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகுகேது பயிற்சி நிகழ இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க. இந்த ராகுகேது பயிற்சியில் கேது பகவானால் ஜாக்பாட் அடிக்கப் போகும் 3 ராசிகள் பற்றிய தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிலும் இந்த 3 ராசிகள் உச்ச ராசிகள்னே சொல்லலாம். அந்த வகையில் இவர்கள் பெறப்போகும் பலன்கள் பற்றிய விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதனால் வீடியோவை கடைசி வரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களில் நிழல் கிரகங்கள் என்று கூறப்படும் சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேது, மிதுனம் மற்றும் தனுசு ராசிகளிலிருந்து ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றனர். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா 23/9/2020 புதன்கிழமை அன்று நடைபெறுகிறது. அன்றிலிருந்து அடுத்த 18 மாதங்களுக்கு, அதாவது 12 ஏப்ரல் 2022 செவ்வாய்க்கிழமை வரையிலான 1.5 ஆண்டு காலம் ராகு ரிஷப ராசியிலும் கேது விருச்சிக ராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள். இவ்வாறு சஞ்சாரம் செய்யும்போது மிதுனம், கன்னி மற்றும் மகர ராசியினர் பெறப்போகும் பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாங்க. அதில் முதலாவதாக மிதுன ராசி. மிதுன ராசியினரை பொறுத்தவரை இதன் மூலம் ராகு உங்கள் ராசிக்கு 12 வீட்டிலும் கேது 6 வீட்டிலும் சஞ்சாரம் செய்வார்கள். இவற்றில் 12 வீடு என்பது மோட்சம் அல்லது வீடு பேறு, தூக்கம், தொண்டு, முதலீடு மற்றும் செலவுகள் முதலியவற்றையும், 6 வீடு அப்படிங்கிறது தன்னலமற்ற சேவை, அன்றாட நடவடிக்கைகள், தொழில்முறை வேலைகள், கட்டாய கடமைகள், சுகாதாரம், நோய்கள், கடன்கள் மற்றும் போட்டிகள் போன்ற அம்சங்களையும் குறிக்கும். கேதுவின் இந்த பயிற்சியினால் புத்திரர் உங்களின் சிரமத்தை அறிந்து உதவி செய்ய முன்வருவார். அவர்களின் ஒத்துழைப்பு கண்டு நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள். கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை காண்பீர்கள். பூர்வீக சொத்தில் கிடைக்கும் வருமானம் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற உதவும். வேலை செய்யும் இடத்தினில் நல்ல பெயர் கிடைக்கும். சிலருக்கு அவார்டுகள் கூட கிடைக்கலாம். எங்கு முதலீடு செய்வது என்பதனை தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று செய்யுங்கள். நீங்களாகவே எதிலும் முயற்சி செய்து பார்த்தல் கூடாது. வியாபாரிகள் லாபத்தை தக்க வைத்து கொள்ள விடாமுயற்சி தேவைப்படும். அளவான உற்பத்தியில் சீரான லாபம் காணலாம். வெளியூர் பயணத்தை ஆதாய நோக்கில் மட்டும் மேற்கொள்வது நல்லது. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் தொழிலில் நிதானம், கடின உழைப்பு ஆகியவற்றை பின்பற்றுவது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு, தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் பணிகளில் சில சமயங்களில் தாமத நிலையை சந்திப்பீர்கள். நிர்வாகத்தினரின் குறிப்பறிந்து செயல்படுவது அவசியம். கலைத்துறையினருக்கு தாமதமான ஒப்பந்தங்கள் சிறப்பாக நடந்து முடியும். உடன் இருப்பவர்களிடம் கவனமுடன் இருப்பது நல்லது. உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குடும்ப பெண்கள் சிக்கனத்தை பின்பற்றுவதனால் கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். மேலும் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய செயல் திறமை அதிகரிக்கும். தொழிலில் திறமையும் பளிச்சிடும். உப தொழிலில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக உண்டாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த காரியம் நடந்து முடிந்து எதிலும் சாதகமான நிலையே ஏற்படும். அனைத்து விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம். மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதி அடைவீர்கள். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். வீடு மனை வாங்க எடுக்கும் முயற்சிகள் சற்று தாமதமாகலாம். ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுக்கே. எதிலும் நிதானத்தை கடைபிடித்தால் அனைத்து விஷயங்களும் நன்மை தரும். இளம் வயதில் இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தேறும். அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஆக மொத்தம் கேதுவின் இந்த பயிற்சியினால் உங்களுக்கு மிக சிறந்த மாற்றங்களை காணலாம். ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்றும் சொல்லலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை இதுவரை தொழில் ஸ்தானத்தில் இருந்த ராகு பாக்கியஸ்தானத்திற்கும், சுகஸ்தானத்தில் இருந்த கேது தைரிய வீரியஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள். கேதுவின் இந்த பயிற்சியினால் நன்மையும் சற்று சிரமமும் கலந்த பலன்கள் வாழ்வில் உண்டாகும். சிரமம் அப்படின்னே நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதிலிருந்து தற்காத்து கொள்ளலாம் இல்லைங்களா?
அதனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் தெரிந்து கொள்வது நல்லதுதான். தாராள பணப்புழக்கம் இருப்பதால் குறுக்கிடும் சிரமங்களை குறைத்து விடுவீர்கள். தம்பி தங்கையின் எதிர்பார்ப்புகளை ஓரளவு நிறைவேற்றுவீர்கள். வீடு வாகனத்தில் தேவையான நடைமுறை மாற்றங்களை செய்து முடிப்பீர்கள். புத்திரர் வேண்டாத நட்பும் பிடிவாத குணமும் கொண்டு செயல்படுவார்கள். இதமான அணுகுமுறையால் அவர்களை பக்குவப்படுத்தி நல்வழியும் படுத்துவீர்கள். ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்லவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். எதிரியால் இருந்து வந்த தொல்லை குறையும். வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான தீர்வுதான் கிடைக்கும். கடன் தொந்தரவை ஓரளவு சரி கட்டுவீர்கள். தம்பதியர் ஒற்றுமையுடன் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவார்கள். நண்பர்கள் உங்கள் கருத்துக்கு மதிப்பளித்து நடப்பார்கள். ஆடம்பர எண்ணத்துடன் அதிக பயன் தராத பொருள் வாங்குவதை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தொழிலில் ஏற்படும் குறுக்கீடுகளை மாற்று திட்டத்தின் மூலம் முறியடிக்க முயல்வீர்கள். வெற்றி உங்களுக்கு தாங்க கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை. தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகள் தொழில் சார்ந்த பயணத்தை அடிக்கடி மேற்கொள்வீர்கள். தொழிலில் உற்பத்தி தரத்தை உயர்த்துவதில் குறுக்கீடுகளை சந்திக்கலாம். இருந்தாலும் லாபகரமான தொழிலில் முதலீடு செய்யுங்கள். எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கும் நேரம் இது. அதனால் வீண் ஆடம்பர செலவுகள், தேவையற்ற வீண் பேச்சுகள் ஆகியவற்றை குறைத்து கொள்ளுங்கள். பணவரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சீராக வந்து கொண்டே இருக்கும். பணி சுமையால் வருத்தம் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ப ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். பணியிடத்தில் பணி தவிர்த்த பிற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சமூக பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவீர்கள். புத்திரர் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய பதவி பொறுப்பு பெறுவதில் சில சமயங்களில் தாமதம் உண்டாகலாம். இருந்தாலும் அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். எதிரிகளின் மறைமுக சூழ்ச்சிக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள். வழக்கு விவகாரத்தில் ஓரளவே சாதகமான தீர்வு கிடைக்கும். சுய தொழில் புரியும் பெண்கள் அளவான மூலதனத்துடன் கடின உழைப்பால் சுமாரான உற்பத்தி விற்பனையை காணலாம். பண பரிவர்த்தனையில் தகுந்த பாதுகாப்பு நடைமுறை அவசியம். மாணவர்கள் கல்வியில் வளர்ச்சி காண்பீர். படிப்புக்கான பண வசதி சீராக கிடைக்கும். வெளி வட்டார விஷயங்களில் ஈடுபாடு குறையும். வெளிநாட்டில் பயிலும் மாணவர்கள் அக்கறையுடன் படித்து முன்னேற்றம் அடைவீர்கள். படித்து முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். எனவே கேதுவின் இந்த இடமாற்றத்தினால் சிக்கலான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். மூன்றாவதாக மகர ராசி. ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த ராகு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அயன சயன போக விரிய ஸ்தானத்தில் இருந்த கேது லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார்கள். கேதுவின் இந்த பெயர்ச்சியினால் குடும்ப தேவைகளை நிறைவேற்ற உழைப்பீர்கள். கடன் வாங்கும் சூழலும் சில சமயங்களில் ஏற்படலாம். அதே நேரம் பண வரவுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதால் அதை பயன்படுத்தி கொள்பவர்கள் நிதிநிலை பற்றி கவலைப்பட வேண்டி வராது. தைரிய சிந்தனையும் மனதில் நம்பிக்கையும் அதிகமாக வளரும். அவ்வப்போது உடல்நல பாதிப்பு வரலாம் என்பதால் பணிகளில் தாமதம் ஏற்படலாம். வீடு வாகன வகையில் இருக்கின்ற வசதியை தற்காத்து கொண்டாலே போதுமானது. கேது பகவான் இப்பொழுது உங்களது ராசியான மகரத்திற்கு 11 வீடான விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக வாழ்க்கையில் நீங்கள் நல்ல தருணங்களை சந்திக்க நேரிடலாம். உங்கள் ஆசைகளும் நம்பிக்கைகளும் நிறைவேறலாம். இது பொதுவாக உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்திற்கு வழிவகுக்கும். வேலை அல்லது தொழில் மூலம் நீங்கள் பெறும் லாபம் அதிகரிக்கும். இதுவரை 6 வீட்டில் இருந்த ராகு 5 இடத்திற்கும் 12 வீட்டில் இருந்த கேது 11 இடத்திற்கு மாறுவது அப்படிங்கிறது. ஏற்கனவே ராகு இருந்த இடம் நல்ல இடமாக இருந்தாலும் 12 இருந்த கேது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்தார். நோய் நொடிகளுக்கு வைத்திய செலவுகளை செய்ய வைத்து கடன் சுமையை ஏற்படுத்தினார்கள். போதுமான வருமானம் வந்தாலும் நிம்மதி குறைந்த வாழ்க்கை வாழ்ந்த உங்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி நிம்மதியை தரும். கேது லாபஸ்தானத்தில் வருவதால் தொட்டது துளங்கும். தேவையற்ற செலவுகள் அனைத்தும் குறையும். தடைப்பட்ட காரியத்தை செய்வனே செய்து முடிப்பீர்கள். கடன் சுமை விரைவில் அடைப்பீர்கள். இந்த ராகுகேது பெயர்ச்சி நிலையான தொழில் யோகத்தையும் வலிமையான சம்பாத்தியத்தையும் கொடுக்கும். அசையா சொத்துக்களான வீடு மனை வாங்கும் யோகத்தையும் கொடுக்கும். 18 வருஷத்திற்கு பிறகு 5 இடத்திற்கு ராகு வருவதனால் முன்னோர் வகையில் உள்ள அனைத்து தோஷமும் நீங்கி சுகம் பெறலாம். எனவே கேதுவினால் ஜாக்பாட் அடிக்கப் போகும் 3 ராசிகள் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோங்க.
இருந்தாலும் நீங்கள் ராகுகேது தோஷங்களை நிவர்த்தி செய்யவும் இவர்களின் அருளால் நற்பலன்களை பெறவும் அர்ச்சனை, அபிஷேகம், ஹோமம், பூஜை ஆகியவை செய்து ராகுகேதுவை வணங்கி வழிபடுங்கள். மேலும் ராகுகேது வழிபாட்டில் பங்கு கொண்டும் இந்த நிழல் கிரகங்களின் நல்லாசிகளை பெற்றிடுங்கள். அதிலும் இந்த காலகட்டத்தில் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிக சிறந்த பலன்களை அனுபவிக்கலாம். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.